everyone, this is JP. அனைவருக்குமே வணக்கம், எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த இடத்த பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா எந்த இடத்துல இருக்கும் அப்படின்ட்டு? பாருங்களா, ஃபுல் வந்துட்டு அப்படியே பனி மூடி கிடக்குதுங்க. அவ்வளோ பனி இந்த இடத்துல வந்துட்டு, பயங்கர கூலிங், கால் வைக்க முடியல. ஆக்சுவலி வந்துட்டு சென்னையில இருந்து ஊட்டிக்கு வரும்போது சென்னை டு ஊட்டி டிராவல் வந்து போடலான்னு பார்த்தேன். அப்புறம் ஊட்டிக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு எபிசோட் போடலான்னு பார்த்தேன். ஆனால் சென்னையில இருந்து ஊட்டிக்கு வர்ற வரைக்கும் வந்துட்டு ஒரு செங்கல்பட்டு அதுக்கப்புறம் தாண்டி சில இடங்கள் வரைக்குமே வந்துட்டு பயங்கரமான மழை, வீடியோ எடுக்கவே முடியல. அப்போ கூட வந்து சின்ன சின்ன பிட் எடுத்திருக்கேன், அது இந்த வீடியோவில் ஜாயின் பண்ணிக்குவேன். நம்ம என்ன தான் பிளான் பண்ணாலும் அதுதான் நடக்கணும் அப்படின்னு எதுவுமே இல்லை. அதுதான் இன்னைக்கு நடந்தது. ஃபுல்லாக மழை, பயங்கரமான மழை. இப்போ நம்ம போக போகிறோம், என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஆனால் போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக மழையாக இருந்தால் கூட முடிஞ்ச வரைக்கும் அழகான காட்சிகள் நம்ம பார்க்க போகிறோம். சென்னையில் இருந்து கிளம்பும் போதே வந்துட்டு சரியான மழை, இது செங்கல்பட்டு வரைக்குமே மழை. அப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு பிரேக்கு, இதுக்கு மேலே வந்துட்டு எப்படி இருக்கும்னு கண்டிப்பாக எனக்கு தெரியல. இங்கே இப்போது மழை இல்லை, ஆனால் இருட்டாயிடுச்சு. நம்ம பைக்கில் போகும்போது வீடியோ எடுக்கிற மாதிரி காரில் ஃப்ரீயாக எடுக்க முடியல. இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்திலிருந்து மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். பின்னாடியே வரீங்களா? பயங்கரமான இருட்டு. ஏற ஏற பயங்கரமான பனி, முன்னாடி இருக்கிறது ஒன்றுமே தெரியல. நாங்கள் முன்னாடி போகிற அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருந்தோம். எங்களை ஃபாலோ பண்ணி எங்களுடைய நண்பர்களும் பின்னாடியே வந்திருந்தாங்க. இந்த மாதிரி இடங்களில் நான் தான் அப்படின்ற ஒரு ஆணவத்தோடு நீங்கள் போனீங்கன்னா மிகப்பெரிய தவறில் முடிஞ்சிடும். மக்கள் கூட்டம் அதிகமாக சேரக்கூடிய ஒரு இடம் குன்னூர் ஜங்ஷன்.
இப்போ நேரம் 7 மணி. இப்போவும் பயங்கரமான பனி. இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த காருங்கெல்லாம் நிற்குது இல்லைங்களா, இதுதான் அவங்களுடைய பார்க்கிங் ஏரியா, ஐ மீன் கார் பார்க்கிங். ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு வரும்போது கொஞ்சம் பார்த்து டிரைவ் பண்ணுங்க. ரொம்பவும் அழகான ஊர், ஆனால் போகிற வழியெல்லாம் தான் பயங்கரமாக இருக்குது, ரொம்பவும் த்ரில்லிங்காகவும் வந்துட்டு சென்னையிலிருந்து குன்னூர் வந்துட்டோம். இப்போ இங்கிருந்து மசனக்குடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனோம். சென்னையிலிருந்து கிளம்பும்போது வந்துட்டு சரியான மழை, எங்கேயுமே வீடியோ எடுக்க முடியல. ஸோ வந்துட்டு இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம். ரூம் ஓகே, நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. குளிர் தான் தாங்க முடியல. இந்த மாதிரி இடத்துல மட்டும்தான் ஒரு அழகு இன்னொரு அழகால் மறைக்க முடியும். இப்போ இருக்கிறது வந்துட்டு குன்னூரில். இப்போ இங்கிருந்து நேராக வந்துட்டு மசனக்குடி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். ஸோ இங்கிருந்து பார்க்குற இந்த வியூ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் முழுக்க முழுக்க ஃபுல்லாகவே கிளீனாக தெரிஞ்சது. ஆனால் அது ரொம்ப நேரம் தாக்க பிடிக்காது, உண்மையாகவே சான்ஸ் இல்லை, வேற லெவல். இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து மசனக்குடி போகிற வழியில் வந்துட்டு அழகான காட்சிகள்லாம் எடுக்க முடிஞ்ச, ஏன்னா இவ்வளோ பணி இருக்கும்போது எடுக்க முடியல, எல்லாமே மறைக்குது. ஸோ எடுக்க முடிஞ்சா அழகான காட்சிகள்லாம் எடுத்து காமிக்கிறேன். இப்போ நான் வந்துட்டு மேலே வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, இந்த பில்டிங்கில் ஸ்டே பண்ணியிருந்தோம். மேலே இருந்து பார்க்கும்போது ஒரு ஃப்ரைடே மார்க்கெட் ஒன்று இங்கே பார்த்தேன். அந்த மார்க்கெட்டு வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துடலாம். ஓகேங்களா, எப்படி இருக்கு பாருங்க, பாருங்களேன். ஃபஸ்ட்டு வந்து பயங்கரமாக க்ளவுடு இருந்தது, இப்போ கொஞ்சம் கூட காணும், எல்லாம் போயிடுச்சு, சூப்பராக இருக்குது உண்மையாகவே. அதோ அங்கே தான் மார்க்கெட் இருக்கு, நம்ம அங்கே அந்த மார்க்கெட்டுக்கு தான் போக போகிறோம். ஓகேவா, மார்க்கெட்டு பக்கத்தில் வந்துட்டேன். மார்க்கெட்டு உழவர் சந்தை,
உழவர் சந்தை போய் பார்க்கலாமா எப்படி இருக்கு. ஸோ நாங்கள் அந்த பக்கம் போக முடியுமா அப்படின்றது தெரியல. போக முடிஞ்சால் அந்த இடத்த கண்டிப்பாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வந்துட்டு அந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்துக்கு 35 ருபீஸ் டிக்கெட் மாதிரி போட்டுட்டு அலோவ் பண்ணுறாங்களாம். அது வந்து சந்தையில் மீட் பண்ண ஒருத்தர் சொன்னார். முடிஞ்சால் ட்ரை பண்ணுறேன். ஓகே, இப்போ இங்கேருந்து நேராக மசனக்குடிக்கு கிளம்புறோம். இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு குன்னூர்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ குன்னூர்லேருந்து மசனக்குடிக்கு போகிற வழியில் வந்துட்டு நிறைய இடங்கள் பார்க்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போகிற வழியெல்லாம் எங்கெல்லாம் நிப்பாட்ட முடியுமோ அந்த வழியெல்லாம் நம்ம நிப்பாட்டி உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அப்போது என் கூடவே பயணம் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சூப்பரான இடம்லாம் நம்ம பார்க்கலாம். அப்போது நம்ம மசனக்குடிக்கு போகப்போகிறோம். போகலாமா?